ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஜீபூமா கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் என்று உங்கள் தோழி ஃபர்சான் இர்ஷாத். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஃபுல் டே வீடியோ விளாக் தான் பார்க்க போறோம். இதனால வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னு சொல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஊக்க சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப டைம் சரியா காலையில 6 மணி ஆகுது. மாஜித் ஸ்கூல் போகணும், சோ அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டேட்டோவை எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி கொஞ்சம் அரிசிமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்செடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யும் போது கொஞ்சம் ஐஸ் வாட்டர்ல போட்டுட்டு எடுப்பாங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி. நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் அரிசி மாவை தூவி அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில போட்டு பொடிச்செடுத்தா சூப்பரா மொறு மொறுன்னு பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆயிரும். ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிப்ஸை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆம்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஆம்லெட் ஒன்று போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த முட்டை ஆம்லெட்க்கு வெங்காயம் கொச்சிக்காய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை ஆம்லெட் தான் இது. முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மாஜிட்டு லஞ்ச் பாக்ஸை இப்போ பேக் பண்ண வேண்டியது தான். ஸோ முட்டை ஆம்லெட்டையும் வச்சாச்சு, நம்ம பொரிச்சு வச்ச சிப்ஸையும் வச்சாச்சு, அது கூடவே ஒரு மூணு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு பேரிச்சம்பழம் தான் வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொன்றும் வச்சுக்கலாம். கஜு, பாதாம், ஆப்பிள், கிரேப்ஸ் இந்த மாதிரி எதையாவது வச்சுக்கலாம். கூடவே வந்து ஒரு ஆப்பிகோ சீஸையும் வச்சுட்டு இப்போ ஃபுல்லாகவே லஞ்ச் பாக்ஸை கவர் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ வச்சதுக்கு மாஜித் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார், மற்றதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும். இன்றைக்கி மாஜிட்ட ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன ஸ்போர்ட் மீட் மாதிரி செஞ்சாங்க. ஸோ அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கிங் வேலையை மைனியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதனால சரி நம்ம சும்மா இருக்கிறத இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய குக்கிங் வேலையை ஈஸி ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறது. நம்மள நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஒரு 7 நாள் ஆயினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கலரும் ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் சேஞ்சாகவே இருக்கும். ஆனால் நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிங்கன்னு சொன்னால் 1 மாதம் ஆனாலும் வந்து கடைசி டிப் எடுக்க காட்டியும் கூட நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். நான் எப்போவுமே வந்து 1 மாதத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரே அடியாக ரெடி பண்ணிடுவேன். பூண்டை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்கு பதிலாக எண்ணெயை சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கிறதுனால தான் வந்து அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ எண்ணெயை சேர்த்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலையை சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவரும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா பூண்டோடு சேர்த்து அரைக்கும் போது இஞ்சி வந்து துண்டு துண்டாக இருக்கும், அதனால தான் நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறது.
இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எனக்கு ஒரு மாதம் வரைக்கும் போதும். கொஞ்சம் முன்ன பின்னாடினாலும் ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆகுமே ஒளியே. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் கடைசியாக யூஸ் பண்ணுற வரைக்கும் கூட நல்ல இதே கலருக்கு இதே ஸ்மெல்லோடு இருக்கும். ஸோ இப்போ லிட் கவர் பண்ணிவிட்டு மேலால் ஒரு ஸ்பூனை வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன்னு சொன்னால் ஒரு மாதம் வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். கருப்பட்டி பானை சேர்க்கறதுனால 1/2 கப் அளவுக்கு சுகர் போதும். அதுக்கப்புறம் 2 வாழைப்பழத்தை எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்ட வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 முட்டை, 1/2 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி பானி, கொஞ்சமாக 7 ஏலக்காய், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்ட மிக்ஸிங்கை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். டோஸ்டரில் மேலேயும் கீழே நல்லா நெய்யை விட்டு தடவி கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிக்ஸிங் எடுத்து டோஸ்டரில் ஊற்றி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தா டீ டைமுக்கு சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக மாவு இருந்தது. ஸோ அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பலகார கல்லில் கொஞ்சமாக நெய்யை தடவி அதில் ஊற்றி எடுத்துட்டேன். நம்ம குளிப்பலகார கல்லில் ஊற்றும் போது கல் நல்லா ஹீட்டாகவே இருக்கணும், அப்போ தான் நம்ம எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். அதே நேரம் கல் நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஊற்றக்கூடிய கேக் வந்து 2 நிமிஷத்தில் வெந்துடும். இதே மாதிரி குளிப்பலகார கல்லில் குட்டி குட்டி ரவை கேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வீடியோ நான் ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கேன். வீடியோ எண்டில் ஷோ ஆகும், பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு இந்த பிளேன் டீக்கு ஒரு 2 புதினா இலையை போட்டு குடிச்சா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லை. அந்த மென்ட் ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மழைக்காலன்றதுனால வீட்டில் 6 மணிக்கு மேலே நெலும்பாக இருக்கும். ஸோ ஒரு 5 மணி ஆகும்போதே நல்ல சாம்பிராணி போட்டுட்டேன்னு சொன்னால் நைட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம். நைட்டுக்கு தேங்காய் புட்டு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 பேக்கெட் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே துருவினே தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வந்து கொஞ்சமாக சாதம் சேர்த்துப்பேன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் வச்ச சாதம் தீர்ந்து போச்சு, அதனால வந்து இந்த முறை சாதம் சேர்க்கலை. வெறும் தேங்காவோ அரிசி மாவு வச்சு உப்பு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண தண்ணியை தெளித்து தெளித்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் புட்டு பானையில் 1/4 வாசி அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா சூடாக விட்டுறலாம். புட்டு பம்பில் ஒரு வட்டமோ ஒரு தகரம் இருக்கும். ஸோ அதை சரியான முறையில் செட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச புட்டை வந்து 1/2 அளவுக்கு நிரப்பிக்கலாம். 1/2 அளவுக்கு நிரப்பினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காவை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மிச்ச பாதியையும் மாவை போட்டு நம்ம நிரப்பிக்கலாம். மாவை போட்டு நிரப்பினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை மேலுக்கால தூவி மூடியை போட்டு மூடி நம்ம புட்டை வேக விடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக துவா செய்யறோம். இதே மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் தோழி ஃபர்சான் இர்ஷாத். வஸ்ஸலாம்.